ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு கல்வித்துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th, 12th, டிப்ளமோ, டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,700 உங்களுக்கு 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு எந்த கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது. அது கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி பணி நியமனம் தான் அது பண்ணுறாங்க. ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி இயக்கமில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ கல்வித்துறையில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன சுழற்சி அடிப்படையில் இதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே பிசி, எம்பிசி, ஸோ அதர்ஸ் கேட்டகரி இவங்க எல்லாருமே வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெடி பண்ணுவானா அதுக்கான டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையே நீங்கள் வந்து ஃபார்மேட்டாக எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸோட அட்டாச் பண்ணி, ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி இயக்கம் கல்லூரி சாலைன்னு கொடுத்து சென்னைனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மார்ச் 9 வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டெமோ அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஓஏ போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே ஃபார்மேட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைடு ஒட்டி, விண்ணப்பதாரன் பெயர், ஸோ பாலினம், தந்தை பெயர், பிறந்த தேதி, நிரந்தர முகவரி, இந்த மாதிரி வந்து உங்களோட கல்வி தகுதிக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ, ஸோ கல்வி தகுதி, ஸோ இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ், ஸோ இந்த மாதிரி முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான சான்றிதழ், இந்த மாதிரி வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் அட்டாச் பண்ணி, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மேலே அட்ரஸ்ஸு, ஸோ அந்த சென்னை அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து அதாவது மார்ச் 9 வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.